காதலியை பார்ப்பதற்காக அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றவருக்கு நேர்ந்த கதி. திருமண வீட்டில் ஒன்று கூடிய நண்பர்களால் குழப்பம், நால்வர் வெட்டி படுகொலை. விடுதலை புலிகளின் தலைவருக்கு இதுதான் நடந்திருக்கும் மெய் பாதுகாவலர் உறுதி. நேற்றிரவு கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய அமெரிக்க உயர்மட்ட குழு. அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நிலநடுக்கத்தில் உயிரிழந்த இலங்கையரின் உடல் துருக்கியில் அடக்கம். ₹60 கோடி போலி ஆவண மோசடி, பிரபல சட்டத்தரணி கைது. சனத்தொகையை அதிகரிக்க சீனாவின் அதிரடி அறிவிப்பு. ரம்புக்கரை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஹத்ரலியத்த பேருந்து நிலையத்தில் இரவு நிறுத்தி வைக்கப்பட்டு சாரதி சென்ற பின்னர் பேருந்து நடத்துனர் அதனை ஓட்டிச் சென்று விபத்துக்குள்ளாக்கியுள்ளார். தனது காதலியை பார்ப்பதற்காக 9 கிலோமீட்டர் தூரம் பேருந்தை ஓட்டிச் சென்று விட்டு திரும்பி வரும்போது விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் பின்னர் பேருந்தை ஹத்ரலியத்த பேருந்து நிலையத்திற்கு ஓட்டிச் சென்ற நடத்துனர் ஒன்றும் நடக்காதது போன்று அங்கிருந்து வெளியேறியுள்ளார். அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேருந்து ரம்புக்கன ஹத்ரலியத்த பாதையில் இயங்கும் பேருந்து ஒன்றுடன் மறுநாள் காலை 5:30 மணிக்கு மீண்டும் ரம்புக்கனை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்பதற்காக ஹத்ரலியத்த பேருந்து நிலையத்தில் இரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சாரதியின் வீடு அருகிலேயே அமைந்திருப்பதால் தினமும் பேருந்தை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றாலும் நடத்துனர் பேருந்திலேயே தங்கிச் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நடத்துனர் இரவு பேருந்தில் தனது காதலியை சந்திப்பதற்காக கெபல்வெத்த என்ற பகுதிக்கு சென்றபோது பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது போலீசார் தெரிவிக்கின்றனர். குருநாகலில் மது போதையில் 2 தரப்பினருக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 4 வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் 22, 25, 35, 41 வயதுடைய 4 உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களில் 25 வயதுடைய இளைஞர் கடந்த 6 நாட்களுக்கு முன்னர் திருமணம் செய்தார் எனவும், அவரின் வீட்டிலேயே நண்பர்கள் நேற்றிரவு ஒன்று கூடி மதுபானம் அருந்தியுள்ளனர் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது முன்பகை காரணமாக இரு தரப்பினருக்கிடையில் வாய் தர்க்கமாக ஆரம்பித்த மோதல் இறுதியில் வாள்வெட்டில் முடிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 3 குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் 8 பேரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பாக பழநெடுமாறன் தெரிவித்த கருத்து பற்றி நீண்ட காலமாக பிரபாகரனின் மெய் பாதுகாவலராக கடமையாற்றிய முன்னாள் போராளியொருவர் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் அனைவருக்கும் தெரியும் பழநெடுமாறன் கூறிய தகவல் பொய்யென்று இவ்வாறு முன்னாள் போராளி சதீஷ் என்பவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு பழநெடுமாறனின் அறிவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பிரபாகரன் நந்தி கடலிலிருந்து தப்பவும் இல்லை, அவர் வெளியில் வரவும் இல்லை. அவர் 15-16 திகதிகளில் முள்ளிவாய்க்காலில் தான் இருந்தார். தப்புவதற்கான எந்த முயற்சியையும் அவர் எடுக்கவில்லை. அப்படி தப்புவதற்கான முயற்சியை எடுப்பதென்றால் புதுக்குடியிருப்பு அல்லது கிளிநொச்சியோடு நாங்கள் தப்பிச் சென்றிருக்கலாம். தலைவர் ஐரோப்பிய நாடுகளிலோ அல்லது காட்டிலோ தப்பி வாழ வேண்டுமென்றால் எப்போதோ போயிருக்கலாம். அத்துடன் பிரபாகரன் என்று இலங்கை அரசாங்கம் காட்டிய உடல் அவருடையது அல்ல. அவருடைய உடல் கிடைக்கும் வகையில் அவர் இறந்திருக்க மாட்டார். நிச்சயம் அவருடைய எலும்பு கூட கிடைக்காத அளவில் தான் அவர் மறைந்திருப்பார். சர்வதேச மோசடி கும்பலில் சிக்கிக்கொண்டு பழநெடுமாறன் இவ்வாறு கருத்துக்களை சொல்கின்றார். அவை உண்மையல்ல. இப்படி முதலும் அவருடைய மனைவி, மகள் பேசினார்கள் என பொய் சொன்னார்கள். இந்த குற்றங்களை புரிபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விசேட 2 விமானங்களில் அமெரிக்காவின் சிரேஷ்ட ராஜதந்திரி அதிகாரி உட்பட 20 பேர் கொண்ட குழுவினர் நேற்றிரவு 7 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். சுமார் 3 நாட்களாக கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் அதனைச் சூழ உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் நேற்று பிற்பகல் முதல் இந்த பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ராஜதந்திரிகளை ஏற்றிச் சென்ற போயிங் C-17A Global Master 3 ரக விமானங்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைய அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர்.
தற்போது அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தினால் தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. தற்போது அரசு சேவையில் கடமையாற்றும் பட்டதாரிகள் மாத்திரமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பத்திற்கு ₹2,700 பரீட்சை கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும் என்பதோடு பரீட்சையில் பெறும் புள்ளிகளின் அடிப்படையில் நேர்முக பரீட்சை நடைபெற்று நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. குறித்த பட்டதாரி ஆசிரிய வெற்றிடங்களுக்கு சாதாரண அதாவது தற்போதைய அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகள் விண்ணப்பிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே உரிய வர்த்தமானியில் தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை முறையாகவும் தெளிவாகவும் வாசித்து அதன் அடிப்படையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த இலங்கை பெண்ணின் உடல் துருக்கியில் உள்ள அண்டக்யா பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் 16 இலங்கையர்களின் நலனை கண்டறிவதற்காக துருக்கிய அதிகாரிகளுடன் அங்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அறிவித்துள்ளது. இதன்படி அவர்களில் 15 பேருடன் தூதரகம் தொடர்பு கொண்டதுடன் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தூதரகம் உறுதி செய்துள்ளது. அதே நேரத்தில் துருக்கியில் உள்ள ஹடாய் அண்டக்ஜா மாகாணத்தில் வசித்து வரும் இலங்கை பெண்ணொருவர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காணாமல் போன இலங்கை பெண் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த நிலையில் குடும்பத்தாரின் வேண்டுகோளுக்கிணங்க இறந்தவரின் உடல் ஹடாய் அண்டக்ஜாவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணி உறுதி பத்திரங்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் 60 கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சட்டத்தரணியை கண்டி மடவள பிரதேசத்தில் வைத்து கொழும்பு நிதி மோசடி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மடவளை பிரதேசத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து நேற்று முன்தினம் 13ஆம் தேதி பிற்பகல் கைது செய்யப்பட்ட இந்த சட்டத்தரணி நாட்டில் உள்ள பிரபல இஸ்லாமிய அமைப்பு ஒன்றின் கண்டி மாவட்ட தலைவராகவும் செயற்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சீனாவில் சடுதியாக குறைந்து வரும் மக்கள் தொகையை அதிகரிக்கும் நோக்கில் சீன அரசு அந்நாட்டு இளைஞர்களை விந்தணு தானம் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது. அண்மைய கொரோனா தொற்றால் பெருமளவானோர் உயிரிழந்திருந்தமை மற்றும் பிறப்பு வீதம் குறைவடைந்தமை காரணமாக சீனாவில் சனத்தொகையின் அளவு வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நாட்டு அரசு மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிக்க புதிய திட்டங்களை அறிவித்து வருகின்றது. ஆரோக்கியமான எவ்வித மரபணு நோய் பாதிப்புகளும் இல்லாத 20 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கு விந்தணு தானம் செய்ய முன்வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விந்தணு தானம் செய்ய முன்வருபவர்களுக்கு ₹60,000 முதல் ₹85,000 வரை மானியமாக வழங்கப்படும் எனவும் சீன அரசு தெரிவித்துள்ளது. சீன இளைஞர்களிடையே கடந்த 15 ஆண்டுகளில் விந்து தரம் குறைந்துவிட்ட நிலையில் விந்தணு தானம் செய்வதற்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தயாராக இருப்பவர்களை வலைவீசி தேடி வருகின்றன விந்தணு வங்கிகள்.